கிரேசி மோகன், நடிகர் மற்றும் சினிமா வசனகர்த்தா. இவருடைய வசனத்தில் வந்த அனைத்து படங்களுமே ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. இந்நிலையில் கிரேசி மோகன் கடந்த 10ஆம் தேதி மாரடைப்பால் உயிரிழந்தார். அவரை காவேரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றவுடன் அங்கு சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்தார். இதனால் அவரது ரசிகர்கள் ஆழ்ந்த அனுதாபங்களையும் வருத்தங்களையும் தெரிவித்து வந்தனர். அதே நேரத்தில் சிலர் அவருடைய இறப்பு பற்றி சில தவறான செய்திகளையும் பரப்பி வந்தனர். அதாவது, கிரேசி மோகன் அவர்களுக்கு சரியான சிகிச்சை அளிக்காததால் அவர் இறந்தார் என்றும், அவரது சொந்தங்கள் அவரை சரியாக கவனிக்காமல் அலட்சியப்படுத்தியதே அவர் சாவிற்கு முக்கிய காரணம் என்றும், அவரை முறையாக கவனித்து முறையான சிகிச்சை அளித்திருந்தால் அவரை காப்பாற்றியிருக்கலாம் என்றும் சமூக வலைத்தளங்களில் கருத்து தெரிவித்து வந்தனர். இதனால் இது மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்தது. இதனால் கிரேசி மோகனின் உறவினர்களுக்கு இது அதிர்ச்சியையும் வலியையும் ஏற்படுத்தியுள்ளது. இதற்காக நடிகரும் கிரேசி மோகனின் சகோதரருமான திரு மாது பாலாஜி அவர்கள் இது குறித்து வீடியோ ஒன்றை நேற்று முன்தினம் சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டார். அந்த வீடியோ பதிவில் ஜூன் மாதம் 10ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு கிரேசி மோகன் காலமானார். போனிலும் நேரிலும் சமூக வலைத்தளங்களிலும் நிறைய பேர் எங்களை அழைத்து துக்கம் விசாரித்தனர். அவர்களுக்கு நன்றி. இந்த பதிவை இன்று நான் போட காரணம், நாங்கள் மிகவும் அதிர்ச்சியில் இருக்கிறோம். கிரேசி மோகன் வியாதி வந்து சாகவில்லை. 10ஆம் தேதி காலை 7:30 மணிக்கும் 7:45 மணிக்கும் கிரேசி மோகனை நான் சந்தித்தேன். வழக்கம் போல அவர் என்னிடம் சந்தோஷமாக பேசினார். அவருக்கு சுகரோ பிபியோ போன்ற நோய்களோ கிடையாது. காலை 9:30 மணி அளவில் காலை உணவு சாப்பிட்டார். 9:30 மணி அளவில் கிரேசி மோகன் எனக்கு ஃபோன் செய்து, மூச்சு முற்ற மாதிரி இருக்கிறது, அடி வயிற்றில் வலிக்கிறது என்று கூறி என்னை வரச் சொன்னார். நான் உடனே அவர் வீட்டுக்கு சென்றேன். மூச்சுவிட மிகவும் அவர் சிரமப்பட்டார். இதையடுத்து அவரை காரில் அழைத்து கொண்டு காவேரி மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றேன். டாக்டர் தீவிரமாக முயற்சி செய்து காப்பாற்ற முயன்றனர். ஆனால் பெரிய அளவுக்கான ஹார்ட் அட்டாக் இருந்ததால் கிரேசி மோகன் மரணமடைந்தார். டாக்டர்களை ஒரு குறையும் சொல்லக்கூடாது என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கிரேசி மோகனுக்கு உடலில் வேறு எந்த பிரச்சனையும் இருந்தது கிடையாது. அவரை கவனிக்காமல் விட்டுவிட்டார்கள் என்பது போன்ற வதந்திகளை பரப்பாதீர்கள். நம்மை சோகத்தில் ஆழ்த்த வேண்டும் என முடிவு செய்துவிட்டு அவர் கிளம்பி சென்று விட்டார். அவ்வளவுதான். நான் பிறகு இது பற்றி விரிவாக பேசுகிறேன். இவ்வாறு மாது பாலாஜி அந்த வீடியோ பதிவில் தெரிவித்துள்ளார்.